அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய வீடியோ பதிவு டீப் ஃபேக் ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு தெரியும், பொதுவாக இப்போ இன்றைய காலகட்டத்தில் வாட்ஸ்அப்பை எடுத்திங்கனாலே போதும், ஏகப்பட்ட மெசேஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து வருது, மற்றவங்கள்ட்டேருந்து வருதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்குறோம். இதில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா உண்மைத்தன்மை இல்லாததும் இருக்குது. ஏன் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது அவசியம்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம சச்சின் டெண்டுல்கர் பேர்லேயே ஒரு ஃபேக் வீடியோ ரெடி பண்ணி இந்த அவரே ஒரு கேம்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதா ஒரு வீடியோ வைரலாக பரவிடுச்சுங்க. இது வந்து பொய்யான வீடியோ தான். அதை பற்றி படித்தவங்களுக்கு இல்லை நிறைய சாஃப்ட்வேர் லைனில் உள்ளவங்களுக்கு தெரியும், சாதாரண மக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால தாங்க இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுறேன். இப்போ மேலே பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாமே பாருங்கள், ஒரு மாதிரிகள் தான். உண்மையான ஃபோட்டோவும் ஃபேக் ஃபோட்டோவும் சைட் பை சைடு கொடுத்துருக்காங்க. இது மெயினாக இதில் விக்டிமாகிறது பார்த்திங்கன்னா செலிப்ரிட்டிஸு, பெரிய ஆளுங்க, ஆக்ட்ரஸ், பிஸ்னஸ் மேன்ஸு, இந்த மாதிரி ஆளுங்க தான். எதனால் அந்த மாதிரி ஆகுதுன்னா, இன்றைக்கி டேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் எல்லாருமே ஒரு அதாவது வலைக்குள்ளே மாட்டியிருக்கோன்ற மாதிரி சொல்லலாங்க. நம்ம எல்லோரும் யாரும் தவிர்க்க முடியாத ஒன்றாயிடுச்சு இப்போ இந்த சோஷியல் மீடியா. அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் ஏன் க்ரியேட் ஆகுதுங்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்க. அந்த தியரியை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு கோடிங்னு சொல்லலாம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னு சொல்லலாம். இது வந்து மெயின்லி ரோபோட்டிக் சயின்ஸில் ரோபோட்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதே இன்டெலெக்சுவலை சாதாரண ஃபோட்டோஸை சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து, நம்ம பேசுகிற வீடியோவை நம்மளை மாதிரியே க்ளோன், அதாவது என்ன சொல்லுவாங்க, வேறு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்கோட மாடிஃபை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இதை இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டுன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக சைபர் செக்யூரிட்டிக்கு, சாஃப்ட்வேர் ஃபீல்டு. பொய்யை உண்மையாக்கவும் முடியும், பொய்யை மெய்யாக்கவும் முடியுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இன்றைய டேட்டில் நம்ம போயிட்டுருக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஏகப்பட்ட வீடியோஸு, ஷார்ட் வீடியோஸு, மெசேஜஸ்லாம் பார்ப்பீங்க. அதில் சிலவைகள் உண்மையாக இருக்கலாம், சிலவைகள் பொய்யாகவும் இருக்கலாம். இப்போ வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ டெல்லியில் யாராவது ஒரு மினிஸ்டரோ இல்லை பொலிட்டிஷியனோ ஸ்பீச் கொடுக்கறது யாரும் போய் நேரில் பார்க்கப்படுறது கிடையாது. அதே சமயத்தில் இந்த மாதிரி மெசேஜஸ் பார்க்கும்போது அதை நம்புகிறோம். அதில் பொய்யான மெசேஜ், மாடிஃபைடு மெசேஜ், டீப் ஃபேக் வீடியோவாக இருந்தால் என்ன பண்ண முடியும், அதை நம்பி தான் ஆகணும். அது மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பரவறதுக்கு சான்ஸுங்க. இங்கே பாருங்கள், எலோன் மாஸ்கோட ஒரிஜினலும் டீப் ஃபேக்கும் ஏதாவது அடையாளம் வித்தியாசம் தெரியுதா? கண்டே பிடிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குன்னா பார்த்துங்களேன். இப்போ கவர்மெண்ட்டு இந்த இதுலேருந்து ஒரு சிக்கல்லேருந்து எப்படி வெளியே வருதுன்னு சொல்லிட்டு இந்த பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒரு அட்வைசரி கமிட்டி போட்டு கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. இது இப்போ நம்ம ஒரு காலத்தில் நம்ம நியூஸ் சேனல்ஸ் பார்த்து தான் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்கள் கையிலேயே நியூஸ் சேனல் வந்துடுச்சு. எல்லாமே வாட்ஸ்அப், இந்த மாதிரி ஃபேக் நியூஸாக இருந்தாலும் சரி, உண்மையான நியூஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் உங்கள் மொபைல்லே வந்துடுது. இப்போ வந்து இதில் நம்மளுடைய பொறுப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, இது தப்பாக ஃபேக்டா அப்படின்னு தெரிஞ்சு நம்ம தான் முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறவங்க. நம்மளுடைய இன்னர் சென்ஸை யூஸ் பண்ணி கரெக்டான முடிவு எடுக்கணுங்க. தப்பான விஷயங்களை புரிஞ்சிக்காமல் நாமளும் அதுக்கு பலிகடாவாகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல்ஸ், கீப் கமெண்டிங், ப்ளீஸ் ரெஃபரிங் டு யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச்.